ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 300 கிராம் உள்ள பாலை நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து லைட்டாக நல்லா கொதிச்சு வந்தால் போதும். மற்றபடி இது வந்து கம்மியாகணும்லாம் அவசியமும் இல்லை. இந்த அளவுக்கு பொங்கி வந்த உடனே இதுக்கு வந்து நம்ம இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கஸ்டர்ட் பவுடர் தான் இதிலிருந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து 300 கிராம் பால் தான் சேர்த்ததுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கட்டிகள் இருந்தால் சரியாகி வரும். நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது தண்ணி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற பாலை எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரே டைமில் எல்லா பாலையும் கலந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி வில வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டோன்னா நமக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடும். பாருங்கள் சரியாக இருக்குது. இப்போ வந்து இந்த பொங்கி வந்திருக்குல்ல, இந்த பால்குள்ளே இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கைவிடாமல் இப்போ வந்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பால் வந்து திக்காக ஆரம்பிக்கும். அதனால தான் நல்லா வந்து கிண்டி விடணும். ஒரு சைடு மட்டும் கிண்டக்கூடாது, ஃபுல்லாக எல்லா பக்கமும் சேர்ந்து கலந்து கிண்டி விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டி ஆகாமல் இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இது பொங்கி வந்ததுக்கப்புறமா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வேக வச்சா போதும். இதை வந்து இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது நல்லா ஆறி வரட்டும். ஆறி வரும் போது தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா வந்து ஃப்ரூட்ஸ் ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆகிடும். பாருங்கள் நான் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா, திராட்சை எடுத்திருக்கேன், வாழைப்பழம், ஆதுளம்பழம், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி. மாம்பழம் கிடச்சா மாம்பழமும் போட்டால் செம சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ வந்து இது நல்லா ஆறி வந்திருக்கு. இதுக்குள்ளே எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன், திராட்சை சேர்த்துக்கிறேன், ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கிறேன், ஆப்பிள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மாதுளம்பழம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து எல்லாத்தோடையும் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பரிமாறிட வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை. சி யூ. நாளைக்கு உங்களோட வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.